12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் அனுஷா மொராயஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள உலகநீர் மாநாட்டில் ஜனாதிபதி பங்கு கொள்ளவுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற பதவியை வகிக்க அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. 19 ஆண்டுகளாக தாமதமாகி வரும் நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தில் திருத்தம் செய்ய கோப் குழு ஆலோசனை. தேசிய ஊழியர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஸ்லோவாக்கிய பிரதமரின் உடல்நிலை தேறியுள்ளது. அமெரிக்க விளையாட்டு மைதானத்தில் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான முதல் கிரிக்கெட் போட்டி இடம்பெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் எதிர்வரும் 18 முதல் 20 வரை நடைபெறவுள்ள 10th உலக நீர்வள உச்சிமாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளார். கூட்டு செழிப்புக்கான நீர் என்ற துணைப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அங்கு விஷட உரையொன்றை ஆற்றவுள்ளார். அத்துடன் இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோ உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட உள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவையும் செயலாளராக கீர்த்தி உடவத்தவையையும் நியமிப்பது மற்றும் அவர்கள் அந்த பதவிகளில் செயற்படுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்வைத்த கோரிக்கையை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. அவ்வாறாயினும் இந்த முறைப்பாட்டில் மீண்டும் திருத்தம் மேற்கொள்வதற்கும் குறித்த தடை உத்தரவுக்கான விடயங்களை உறுதிப்படுத்தவும் பாதிகளுக்கு மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமித திசாநாயக்கவினால் இந்த முறைப்பாட்டு மனு சமர்ப்பிக்கப்பட்டது. 19 ஆண்டுகளாக தாமதமாகி வரும் நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தை திருத்துமாறு கோப் குழு நுகர்வோர் சேவை அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. கோப் குழு அதன் தலைவர் ரோஹித அபே குணவர்த்தன தலைமையில் நேற்று கூடியது. அதன்போது கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சின் செயலாளர் தற்போதைய சட்டத்தின்படி சுற்றிவழைப்பை மேற்கொள்ள சில்லறை வர்த்தகம் தொடர்பில் மாத்திரமே அதிகாரம் உள்ளது. மொத்த உற்பத்தியாளர்களின் களஞ்சிய சாலைகளை சோதனை செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை. அதன்படி சம்பந்தப்பட்ட துறைகளை உள்ளடக்கும் வகையில் சட்டத்தை திருத்தியமைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக செயலாளர் தெரிவித்தார். சந்தை விலை கட்டுப்பாடு குறித்து மக்களுக்கு தொடர்ந்தும் தெளிவூட்ட வேண்டியதன் அவசியத்தையும் கோப் குழு வலியுறுத்தியுள்ளது. தேசிய சேவையாளர் சங்கத்தின் புதிய தலைவராக ஜனாதிபதியின் ஆலோசகர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இன்று காலை நடைபெற்ற தேசிய சேவையாளர் சங்கத்தின் 2024 ஆண்டுக்கான பொது சபை கூட்டத்தில் இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த புதிய தலைவர் சங்கத்தின் செயற்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். உறுப்பினர்களின் நலனுக்காக விஷேட திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். சங்கத்தின் செயலாளராக இந்திக்க புஷ்பகுமார தெரிவு செய்யப்பட்டதோடு பிரதிச் செயலாளராக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சுஜீவ சம்பத தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சங்கத்தின் அரசியலமைப்பு இன்று திருத்தம் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சிமசிங்கே கொலை செய்யப்பட போவதாக வந்த அனாமதேசிய தொலைபேசி அழைப்பு தொடர்பில் கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று பிற்பகல் இது தொடர்பான அழைப்பு அமைச்சர் அலுவலகத்துக்கு வந்தது. அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் அவர் தேர்தல் கடமைகளில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டார் எனவும் அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அனாமதேய அழைப்பு தொடர்பிலான விவரங்களை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கே கருத்து தெரிவிக்கையில் இது பழைய கொலை கலாச்சாரத்தின் மீள் எழுச்சியாகும் எனவும் தனது அரசியல் பயணத்தை சீர்குலைக்கும் நோக்கில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு இவ்வருடம் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டால் இந்த வருடம் மீண்டும் சம்பள அதிகரிப்பு இடம்பெறாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதி அறிவித்துள்ளாா்.
இந்த வருடமும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் அரசு சேவை மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் என அமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை வென்றெடுப்பதற்கு மேலும் பல சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். எவ்வாறாயினும் அடுத்த வருடம் மீண்டும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி தமக்கு அறிவித்துள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின்போது அமைச்சர் தெரிவித்தார். தென்மாகாணத்தில் ஏற்றுமதி தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் பல்வேறு வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபை தயாராகி வருகிறது. அதற்கான ஒத்துழைப்பை அனைத்து அரசு துறைசார் நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, பிரதேச செயலகம், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்பவற்றின் ஒத்துழைப்பு இதற்காக பெற்றுக் கொள்ளப்படும் என அந்த அதிகார சபையின் தலைவர் ஆரியவங்ச ஷம்மு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 3100 தொழில் முனைவோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இளம் தொழில் முனைவோரை அடையாளம் காண்பது இந்த வேலைத்திட்டத்தின் இலக்காகும். அவர்களின் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. 1000 ரூபாய் போலி நாணய தாள்களை வைத்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் விஷேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரகெட்டிய மெதமுலன பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின்போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை அம்பலந்தொட்டை கொக்கலையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியையும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியையும் வைத்திருந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. துறைமுகத்துறையின் நிலையான அபிவிருத்தி என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்தோ பசிபிக் வர்த்தக மன்றத்தின் விஷேட வேலைத்திட்டம் ஒன்று எதிர்வரும் 21 தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. இதனை செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் பிரதான நிகழ்வு பிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடைபெறவுள்ளது. இது அமெரிக்க வர்த்தக அபிவிருத்தி நிறுவனம், பிலிப்பைன்ஸ் அரசாங்கம், அமெரிக்க வெளிவகார திணைக்களம் ஆகியவற்றால் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு இலங்கை வர்த்தகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையான இலக்குகளுக்கேற்ப உலகளாவிய கப்பல் துறையின் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சிறிய மத்திய பாரிய அளவிலான தொழிலதிபர்கள் தங்கள் தொழில்களை தொழில்துறை அமைச்சில் பதிவு செய்வதற்கான இணையதளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. reg.industry.gov.lk என்ற இணையதள முகவரியின் ஊடாக பதிவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படும் நிதி சேவை, தொழில்நுட்ப சேவை, முகாமைத்துவ சேவை வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பதிவு சான்றிதழ் அவசியமாகும். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஸ்லோவாக் நாட்டின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோவின் உடல்நிலை சீராக இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அவரது உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஸ்லோவாக் சுற்றாடல் அமைச்சர் தோமஸ் டெரபா சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நேற்றைய தினம் ஸ்லோவாக் பிரதமர் மக்கள் முன்னிலையில் உரையாற்றிக் கொண்டிருந்த வேளையில் இனம் தெரியாத நபர் ஒருவரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்தார். அறுவை சிகிச்சையின் போது அவர் ஆபத்தான நிலையில் இருந்தார். உறுதியான ரஷ்ய சார்பு நபரான ராபர்ட் ஃபிகோ நேட்டோ அமைப்பின் ஊடாக ரஷ்யாவுக்கு ஆதரவான வலுவான தீர்மானங்களை எடுத்துள்ளார். 71 வயதான ஒருவரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் 7 விஷேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக அமைக்கப்பட்ட அமெரிக்காவின் முதலாவது மைதானமான ஐசன்ஹவர் பார்க் திறந்து வைக்கப்பட்டது. நியூயார்க் நகரிலிருந்து 25 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த மைதானம் உலகின் அதிவேக மனிதராக கருதப்பட்ட ஜமைக்காவின் உசைன் போல்ட்
ஜமைக்காவின் உசைன் போல்ட்டினால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அவர் இம்முறை உலக கிண்ணத்துக்கான தூதுவராக செயற்படுகிறார். இந்த மைதானம் 34,000 ஆசனங்களை கொண்டுள்ளது. இந்த மைதானத்தில் நடைபெறும் முதலாவது பயிற்சி போட்டி எதிர்வரும் முதலாம் திகதி நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 16 போட்டிகளில் 8 போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெறவுள்ளன. இந்த மைதானத்தில் இடம்பெறவுள்ள முதலாவது சர்வதேச போட்டி எதிர்வரும் 3 திகதி தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நடைபெறவுள்ளது. இந்த மைதானத்தில் புல் வடிவமைப்பை ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலைட் ஓவல் மைதானத்தின் தலைமை நிர்வாகி டேமியன் ஹாக் வடிவமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25th திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கையில் கையடக்க தொலைபேசி செயலியின் மூலம் வாகன சேவைகளை வழங்கும் பிக்மி நிறுவனம் நேபாளத்தில் தனது செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளது. ஜம் ஜம் என்ற பெயரில் இயங்கும் இந்த சேவை காத்மாண்டுவில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டில் தற்போது பயணிகள் போக்குவரத்துக்கு மோட்டார் சைக்கிள்களே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அது மொத்த போக்குவரத்தில் 78%. எதிர்காலத்தில் அதிகளவான மோட்டார் வண்டி வழங்க பிக்மி நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25th திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகளை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதில் 11 வகையான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதன்படி 1 கிலோ கோதுமை மா 179 முதல் 189 ரூபாய் வரையிலும், 1 கிலோ வெள்ளை சீனி 258 ரூபாய் முதல் 175 ரூபாய் வரையிலும், 1 கிலோ பருப்பு 288 ரூபாயிலிருந்து 302 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும், வெள்ளை முட்டை 41 ரூபாயிலிருந்து 43 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும், சிவப்பு நிற முட்டை 1 45 ரூபாயிலிருந்து 47 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளின் கீழ் மண்டலத்தில் ஏற்பட்ட தளமல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மத்திய சபரகமுக ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள உலக நீர் மாநாட்டில் ஜனாதிபதி பங்கு கொள்ளவுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற பதவியை வகிக்க அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. 19 ஆண்டுகளாக தாமதமாகி வரும் நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தில் திருத்தம் செய்ய கோப் குழு ஆலோசனை. தேசிய ஊழியர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஸ்லோவாக்கிய பிரதமரின் உடல்நிலை தேறியுள்ளது. அமெரிக்க விளையாட்டு மைதானத்தில் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான முதல் கிரிக்கெட் போட்டி இடம்பெறவுள்ளது. இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.